Example 5.4, find the middle term in the expansion x plus y the whole power of 7. கொடுத்துக்கறாங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 5.3 ல பார்த்திருப்போம். அந்த மிடில் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஈவன் நம்பராக இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சிப்போம். பட் இந்த சம்மில் பாருங்கள், பவரில் பாருங்கள், 7 ஆன் நம்பர். ஸோ ஆன் நம்பர்லேருந்து மிடில் டேர்ம் கேட்டாங்கன்னா அவரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டி என் ப்ளஸ் 1/2 அண்ட் டி என் ப்ளஸ் 3/2. ஸோ இதுதான் ஆட் டேர்மோட ஃபார்முலா. ஸோ இது வந்து ஈவன் டேர்மோட ஃபார்முலா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன்ற எதை மென்ஷன் பண்ண பாருங்கள், 7 மென்ஷன் பண்ணுது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இது ஜென்ரல் ஃபார்முல நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் ஆஃப் என் அண்ட் கிவன் கொஷின் அது எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் பவர் ஆஃப் 7. ஸோ கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணுறப்போ என்ன்றது நமக்கு 7 இருக்குது, ஏன்றது எக்ஸாக இருக்குது அண்ட் பின்றது நமக்கு ஒய்யாக இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம், டேர்ம்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு டி என்னோடய வேல்யூ என்னது, 7 தானே, இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். 7 + 1 என்ன கிடைக்கும் நமக்கு, 8/2 கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி டி என்னோடய வேல்யூ என்னது, 7. ஸோ 7 + 3 நமக்கு 10/2 கிடைக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? அப்போ இது கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு டி 4 அண்டு டி 5. ஸோ அப்போ மிடில் டேர்ம் வந்து நமக்கு டி 4 அண்டு டி 5 ஆன்சர் தான் மிடில் டேர்மோட ஆன்சர். அதை கண்டுபிடிக்கணும்னா ஸோ பைனாமியல் தியரோட ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஆர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்சிஆர் ஏ பவர் ஆஃப் என் மைனஸ் ஆர் இன்ட்டு பி பவர் ஆஃப் ஆர். நம்ம எக்ஸசைஸ் நம்மள இதை செஞ்சது தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இந்த டி 4, பட் இங்கே என்ன பாருங்கள், ஆர் ப்ளஸ் 1 இருக்குது. இந்த டி 4 எப்படி என்ட்ரி பண்ணலாம், டி 4 இஸ் ஈக்குவல் டு டி 3 + 1 என்ட்ரி பண்ணலாமா? இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, ஆனால் இந்த ப்ளஸ் 1 இங்கேயும் வரணும். அப்போ என்ன பண்ணுது, 4 என்ன பண்ணுறோம், 3 + 1 மாற்றிக்கிறோம் ஈக்குவல் டு, இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ என்னன்றது என்னது, இந்த இடத்துல 7 உள்ள என்ட்ரி பண்ணுங்கள், 7c ஆர்டர் வேல்யூ 3. ஸோ 7c3 வருது. ஏன்றது யார், எக்ஸா, இந்த இடத்துல எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். என்னோட வேல்யூ 7 அண்டு ஆரோட வேல்யூ, ஸோ ஆர்ன்றது 3, இங்கே என்ட்ரி பண்ணுங்கள், 7 - 3. பின்றது ஒய் அண்டு பவரில் ஆர், ஆரோட வேல்யூ 3 கிடச்சிக்கிது. இதிலேருந்து 7c3 எக்ஸ் பவர் ஆஃப் 7 - 3 நம்ம கிடைக்கும், 4 நூறுமா, அண்டு இது ஒய் பவர் ஆஃப் 3 அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணிடலாம், 7 ∗ 3. ஸோ வித்தவுட் ஃபார்முலா எப்படி என்ட்ரி பண்ணும், இங்கே 3 தான், அப்போ 7 3 நம்பர்ஸ் பேக்கில் வரணும். அப்போ 7 × 6 × 5 என்ட்ரி பண்ணலாம். ரெண்டாவது இந்த 3 வந்து 1 ரீச் ஆகும், எப்படி போகலாம், 3 × 2 × 1 ரிமைனிக்கிறது எக்ஸ் பவர் ஆஃப் 4 அண்டு ஒய் பவர் ஆஃப் 3. இப்போ பாருங்கள், 6 × 3 = 6 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிக்கிறது 7 × 5 = 35 எக்ஸ் பவர் ஆஃப் 4 ஒய் பவர் ஆஃப் 3. இது எதோட ஆன்சர்னா டி 4th ஆன்சர். இதே மாதிரி டி 5th ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க அகெயின் இதில் இதே சேம் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன், டிஆர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்சிஆர் ஏ பவர் ஆஃப் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆஃப் ஆர் ஃபார்முலா. இப்போ பாருங்கள், டி 5, பட் இங்கே ஃபார்முலா ஆர் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இந்த டி 5 எப்படி ஸ்பிளிட் பண்ண பாருங்கன்னா டி 4 + 1 என்ட்ரி பண்ணுங்க, ஏன்னா இங்கே ஃபார்முலா இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, அதே ப்ளஸ் 1 இங்கே வரணும். அதனால் இந்த 1 இதை ஆட் பண்ண இது வரணும், இது என்ன 4 + 1 ஆட் பண்ண நமக்கு 5 வந்துடும். இப்போ இதுலேருந்து பாருங்கள், இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸ் தான். ஸோ இந்த இடத்துல என்ன்ற நமக்கு 7. ஸோ 7c ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4. ஸோ இங்கே 4 என்ட்ரி பண்ணுங்கள். ஏன்றது நமக்கு எக்ஸு, என்ன்றது நமக்கு 7. ஸோ 7 - r என்றது நமக்கு 4. bன்றது நமக்கு ஒய் அண்டு ஆரோட வேல்யூ பவரில் பார்த்தீங்கன்னா என்ன என்ட்ரி பண்ணணும், ஆர்ன்றது 4. ஸோ இங்கே ஒய் பவர் ஆஃப் 4 நமக்கு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது 7c4 எக்ஸ் பவர் ஆஃப் 7 - 4 என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் ஆஃப் 3 வந்துடும், இது ஒய் பவர் ஆஃப் 4 என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போது 7c4 வித்தவுட் ஃபார்முலா எப்படி என்ட்ரி பண்ணும், இங்கே 4 இருக்கா, அப்போ 7 4 நம்பர்ஸ் பேக் வரணும். அப்போ எப்படி என்ட்ரி பண்ணலாம், 7 × 6 × 5 × 4 டிவைடட் பை இந்த 4 1 ரீச் ஆகணும். ஸோ 4 × 3 × 2 × 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறது எக்ஸ் பவர் ஆஃப் கியூப் அண்டு ஒய் பவர் ஆஃப் 4 என்ட்ரி பண்ணுங்கள். இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா 3 × 2 = 6 இது கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சு, ரிமைனிங் இருக்கிறது நியூட்ரல் 7 × 5 = 35/1 என்ன கிடைக்கும் நமக்கு, 35 வருமா. ஸோ 35 எக்ஸ் பவர் ஆஃப் கியூப் அண்டு ஒய் பவர் ஆஃப் 4
So, this is the arm number middle term answer.